Hi friends, வணக்கம். Welcome to Infinite Math Channel. ஹை, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் Chapter 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் 5.2 எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி திங்கிங் கார்னர் ப்ராக்ரஸ் செக் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஃபினிஷ்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12th சம் பாருங்க, க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு ட்ரெபீசியமாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுமா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்றாங்க. ட்ரெபீசியம் அப்படின்னா சரிவகம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதனோட ஷேப் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கும், ஓகேவா? இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். இதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரெபீசியம் சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுவும் இதுவும் பேரலல், அதாவது இணை கோடுகள். எப்படி அப்படின்னா, இப்ப இந்த லைன் இப்படி போதா, இந்த லைனும் இப்படி போகுது, ஓகேவா? சோ இது ரெண்டும் பேரலல். ஃபர்ஸ்ட் இது ABCD. அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபியும் சிடியும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது சாய்வு கண்டுபிடிச்சிங்கன்னா ஏபிக்கும் சிடிக்கும் ஈக்குவலா வரணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், ஓகேவா? அடுத்தது, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இது பேரலல் லைன்ஸ் கிடையாது. எப்படி வந்து பேரலல் லைன்ஸ் கிடையாதுன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் இப்படி இருக்குன்னா, இன்னொரு லைன் இதே மாதிரியே இப்படி இதே மாதிரியே வந்துச்சுன்னா தான் இது நம்ம பேரலல்னு சொல்லுவோம். இங்க பாருங்களேன், இந்த லைன் வந்து இப்படி இருக்குது, இந்த லைன் இப்படி. சோ அப்ப இது ரெண்டும் பேரலா கிடையாது. சோ அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா, இதுக்கு ஸ்லோப் வந்து இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் ஈக்குவலா வரக்கூடாது, இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் ஈக்குவலா வரணும். அதாவது சாய்வு இது ரெண்டுத்துக்கும் சமம், இதுக்கு சமம் இல்லைன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது ட்ரெபீசியம் சொல்லி நம்ம சொல்லிடலாம். சோ இப்ப நம்ம 4க்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஓகே. சோ ஏங்கிற பாயிண்ட் என்னதுன்னா 3, -4. அடுத்தது பிங்கிறது 9, -4. ஸ்லோப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, m = y2 - y1 / x2 - x1. சோ அது மாதிரி இப்ப இது இதுல x1 y1 x2 y2, ஓகே. சோ இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், y2 - y1. அப்போ -4 - இங்க -4 இருக்கு, டிவைடட் பை x2 - x1, 9 - 3 = -4. -(-+4)/6. 9 - 3 போயிடுச்சுன்னா, இப்ப பாருங்க -4 + 4, அப்ப 0. 0 / 6 = 0. சோ இப்ப ஏபி, இங்க ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், 0 வந்துருச்சு. இப்ப சிடி கண்டுபிடிக்கலாமா, ஈக்குவலா வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் சிடி, இங்க ஸ்பேஸ் விட்டு ஆஃப்னு போட்டுக்கோங்க. சோ இப்ப சிங்கிற பாயிண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, -7. டிங்கிறது 7, -7. சோ இது x1 y1 x2 y2. சோ இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, y2 - y1 - 7 - -7 / 7 - 5 = -7 - (-+7) / 7 - 5 போயிடுச்சுன்னா 2. இப்ப பாருங்க -7 + 7, அப்ப 0 / 2 = 0. சோ இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா வந்துருச்சா நமக்கு? சோ இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்லோப் ஆஃப் ஏபி = ஸ்லோப் ஆஃப் சிடி, 0 = 0 வந்துருச்சு, ஓகே. சோ இப்ப இது ரெண்டும் நமக்கு பேரலல் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது பாக்கலாமா, இங்க என்ன பண்ணலாம்னா, ஹென்ஸ் ஏபி இஸ் பேரலல் டு, அதாவது இணை, சரிங்களா, பேரலல் டு சிடி, ஓகே. இது இங்க கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்ப தேர்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் இது பிசி கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப பிசி இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, பிங்கிற பாயிண்ட் என்னது 9, -4, சிங்கிற பாயிண்ட் 5, -7. சோ இது x1 y1 x2 y2. இப்ப ஃபார்முலால நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா, -7 - -4 / 5 - 9 = -7 - (-+4) / 5 - 9. அப்ப -4 இங்க = இதை சப்ராக்ட் பண்ணா -3 - -4, -, கேன்சல் ஆயிட்டு 3/4 வந்துடும், ஓகே. அடுத்தது ஃபோர்த் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் டி ஏடி, சரியா, இந்த ஏடிக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். சோ ஏடி, இப்ப இதுல ஏங்கிற பாயிண்ட் 3, -4, டிங்கிற பாயிண்ட் 7, -7.
ஸோ இதில் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ ஸ்லோப் வேணும் அப்படின்னா மைனஸ் செவன் மைனஸ் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை செவன் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஃபோர் பை செவன் மைனஸ் த்ரீ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பிளஸ் ஃபோர். அப்போ மைனஸ் த்ரீ பை ஃபோர். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா நல்லா கவனிச்சு பாருங்க. இது மை இது வந்து பிளஸ் த்ரீ பை ஃபோர், இங்க மைனஸ் த்ரீ பை ஃபோர். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நம்ம இது ரெண்டு வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. இங்க என்னது த்ரீ பை ஃபோர் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை ஃபோர். ஹென்ஸ் பிசி இஸ் நாட் பேரலல் டு ஏடி. சரியா, பிசி என்பது ஏடிக்கு இணை அல்ல. இங்க வந்து இணை, ஏபி என்பது சிடிக்கு இணைன்னு எழுதிக்கோங்க தமிழ்ல, ஓகேவா? சோ இந்த ரெண்டும் இது இது ரெண்டும் பேரலா வந்துட்டு இது ரெண்டும் நாட் பேரலு வர்றதுனால இது ஒரு ட்ரெபீசியம். சோ தீஸ் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபோர் தீஸ் ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் த ட்ரெபீசியம், ஓகேவா? ஏபிசிடி அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ இத இப்ப இது ரெண்டும் இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேரலலோகிராம், ஓகேவா? இது ரெண்டு மட்டும் ஈக்குவலா வந்துட்டு இது ரெண்டும் ஈக்குவலா வரலன்னா அது ட்ரெபீசியம், ஓகேவா? சோ இப்ப இந்த எக்ஸசைஸ்ல வந்து நம்ம இதெல்லாம் தான் பாத்துருக்கோம், ட்ரெபீசியம் பேரலலோகிராம் அதெல்லாம் தான் நம்ம பாத்துட்டே வந்திருக்கோம். ஸ்லோப் தான் மெயின் கான்செப்ட், ஸ்லோப், ஓகேவா? சோ இப்ப இந்த டுவெல்த் செம் இங்க முடியுது. இது புரிஞ்சதுனால லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல 13th 14th செம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் குயிக்கா முடிச்சிடலாம்.